ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு மோட்டிவேஷனான வெயிட் லாஸ் ஸ்டோரிங்க. அவங்க 60 days, அதாவது 2 மாசத்துல 11 கிலோ குறைச்சிருக்காங்க. அதுவும் எப்படிங்க, வீட்டுக்குள்ளேயே நடந்து குறைச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த விண்டர்ல, அதுவும் குளிர்காலம் மழைக்காலம் இந்த சீசன்ல வெளியில போய் நடக்க முடியல மேடம், நாங்க எப்படி எடை குறைக்கிறதுன்னு என்கிட்ட கண்டினியூஸா டவுட் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே நடந்து, அதுவும் பிரேக் எடுத்து நடந்து 11 கிலோ குறைச்சிருக்காங்க. அதை எப்படி இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து ஜாரா யூசப். இவங்க ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இவங்க ரெகுலரா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப 2 மாசம் ஆயிருக்கு. 2 மாசம் முடிஞ்சதும் 73 kg ல இருந்து 62 kg வந்திருக்காங்க. சோ 73 - 62 11 kg குறைச்சிருக்காங்க 2 மாசத்துல. சோ இதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட என்ன ஃபேட் கட்ட ட்ரிங்க்ஸ், என்னென்ன என்ன மாதிரி டயட், அப்புறம் எப்படி வாக்கிங் போனாங்க, இதெல்லாம் தான் நான் சொல்ல போறேங்க. சோ முதல்ல இவங்களோட ஃபேட் கட்ட ட்ரிங்க் குடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில கொதிக்க வச்சு குடிச்சிருக்காங்க. சோ இந்த ரெண்டு ட்ரிங்க்கும் அவங்க ஆல்டர்னேட் டேஸ் குடிச்சிருக்காங்க. ஒரு நாள் ஜீரா பிளஸ் கொள்ளு குடிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு நாள் சியா சீட் வாட்டர் குடிச்சிருக்காங்க. கூட வந்து அவங்க இஞ்சி ஒரு துண்டு போட்டு கொதிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா இஞ்சி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ஆல்ரெடி டீடாக்ஸ் ட்ரிங்க்ல இஞ்சி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நீங்களும் அதே மாதிரி இஞ்சியை கூட போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருக்காங்க இவங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சோ இதுதான் அவங்களோட மார்னிங்கான ஒரு ஃபேட் கட்ட ட்ரிங்க். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட டயட் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. குளிர்காலத்தில் எப்படிரா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, நீங்கள் யோசிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்டா தான் உங்களுக்கு சளி பிடிக்குங்க. வெளியில் வச்சு சாப்பிடக்கூடிய ஆப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ குளிர்காலமாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், வாழைப்பழம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பேர் வாழைப்பழம் சாப்பிட்ற பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழம் வந்திருக்கோ அந்த பழங்களை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இயற்கைக்கு தெரியாதாங்க நமக்கு எந்த பழம் நல்லதுன்னு, அதனால தான் ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு பழம் வருது. ஸோ அந்த பழங்களை நீங்கள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இதே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ராத்திரியும் மார்னிங்கும் வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி கார்டியோ ஒர்க் அவுட்டை என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கார்டியோ ஒர்க் அவுட் வந்து நம்ம வெளியில் போய் நடக்கிற அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நல்லா மூச்சு வாங்க வாங்க வேர்வை வடியே இந்த கார்டியோ ஒர்க் அவுட்டை செய்யலாம். குளிர்காலமாக இருந்தாலும் இந்த ஒர்க் அவுட்டை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வேர்க்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வாக்கிங்க்கு ஆல்டர்னேட்டிவாக செய்யலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour அவங்க கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து லஞ்சுக்கு ரைஸ், அப்புறமா நிறைய வெஜிடபிள்ஸ், ஸோ சாதம் கம்மியாக வச்சுக்கிட்டு கூட்டு பொரியல் இதெல்லாம் நிறைய வச்சு சாப்பிட்ருக்காங்க. நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் ஆம்லெட், ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ ரைஸோட அளவு கம்மியாகவும் சுற்றி இருக்கிற பொருட்களோட அளவு அதிகமாகவும் அவங்க சாப்பிட்ருக்காங்க, ஓகேங்களா. இப்போ ஈவினிங் அவங்க நடந்திருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே அவங்க நடந்திருக்காங்க. அவங்க என்ன ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பேசர் அப்படின்னு ஒரு ஆப், 10,000 steps ஆப் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த பேசர் ஆப்பை நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கணும். ஃபோனை எங்கேயோ வச்சுட்டு நடந்தால் அது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் ஆயிருந்தால் அது உங்களோட ஸ்டெப்ஸை கண்காணிக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 5,000 steps ஈவினிங்கும், அதே மாதிரி நைட்டு திரும்ப தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு 5,000 steps நடக்கலாம். அப்படி தான் இவங்க நடந்திருக்காங்க, பிரேக் பண்ணி நடந்திருக்காங்க. ஒரே அடியாக நீங்கள் நடக்கணும்னா 2 hour தொடர்ச்சியாக நடக்கணும். ஸ்டார்டிங்கில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு 1 hour, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour அவங்க நடந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ 10,000 steps ஒரு நாளில் நடந்திருக்காங்க, கூடவே மார்னிங் கார்டியோ ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ ஒர்க் அவுட்னா, குளிர்காலத்தில் நமக்கு ரொம்பவே கஷ்டங்க, வேர்வையே வராது. நம்ம மோஸ்ட்லி உக்காந்துட்டே இருப்போம், நிறைய சாப்பிடணும்னு தோணும். இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒர்க் அவுட் வாக்கிங்லாம் வீட்டுக்குள்ளேயே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடை குறையிறது நிச்சயம். ஸோ அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன், ரைஸ் சாப்பிட்டுட்டு அவங்க வாக்கிங் போவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் திரும்பவும் வந்து அவங்க க்ரீன் டீ குடிப்பாங்க. டீ காஃபி குடிக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக க்ரீன் டீ குடிச்சிருக்காங்க.
ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் அவங்க டீ குடிப்பாங்களாம். ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டீ குடிச்சிருக்காங்க. மற்றபடி அவங்க டீ காஃபி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருந்திருக்காங்க. வார்ம் வாட்டராக நிறைய குடிச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஈவினிங் டீ குடிச்சாங்களா, நைட்டு டின்னருக்கு நான் முன்னவே சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் தான், அதுவும் வந்து 7:30 அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஸோ 7:30 அவங்களோட டின்னர் அவங்க முடிச்சிட்ருக்காங்க. முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு 5000 steps அவங்க நடந்திருக்காங்க. ஸோ மார்னிங் ஒர்க் அவுட், மதியம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் திரும்ப ஒரு 1 hour வாக்கிங், அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டு முடிச்சு திரும்ப ஒரு 1 hour வாக்கிங். ஸோ மூணு வேலையும் அவங்க ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் அண்ட் வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, ஆனால் பிரேக் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதை மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எடை குறையும். ஸோ இவங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கூட வந்து ஜங்க் ஃபுட்டை அவங்க டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் ஃபுட்னா சமோசா, பிஸ்கெட்டு, வெளியிலேருந்து வாங்கிட்டு வர எந்த ஸ்நாக்கையுமே அவங்க சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியோட சீக்ரெட். ஸோ இதுதான் இவங்களோட டயட். இதே ஃபாலோ பண்ணி 60 நாளில் 11 kilos அவங்க குறைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் எடை குறைக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி எனக்கு மெயில் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறது எதுக்கு, நீங்கள் மோட்டிவேட் ஆகணும் தான். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எப்படியாவது டைம் ஒதுக்கி உங்கள் டயட்டை ஆல்டர் பண்ணி ஒர்க் அவுட் அண்ட் டயட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நாமெல்லாம் எடையை குறைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மாதிரி நிறைய மோட்டிவேட்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.